மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று நாம் புதிய அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அருள் உடைமை 25 அதிகாரம். இன்று குரல் எண் 243 பார்க்கிறோம். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பொருள் என்ன? அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை. அருள் உடைமை என்பது அது துறவரவியலினுடைய முதல் குரல், முதல் குரல் அதிகாரம். அதிலே இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால், அருள் அருள் உடைமை எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொண்டிருக்கிற ஒரு தன்மை இருக்கிறதே, அந்த அருளை ஒருவர் கொண்டிருக்கிறார் என்றால், தன்னுடைய நெஞ்சிலே அவர் வைத்திருக்கிறார் என்றால், அவருக்கு உயிர் அச்சம் என்பது இல்லை, அச்சம் என்பதே அவருக்கு இல்லை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை, அதுதான் நம் உடைமை. யாருக்கு அது உடைமையாகும் என்றால், மற்ற எல்லா உயிரிடமும் அருள் நிறைந்த இரக்கம் நிறைந்த ஒரு பண்பை கொண்டிருக்கிறவருக்கு அச்சமே என்பது அச்சம் என்பதே இல்லை. அப்படி என்றால் இங்கு அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, அந்த உயிர் அச்சம், உயிர் போய்விடுமோ என்கிற அச்சம் இல்லை. எது தொடர்பான அச்சம் என்று கூர்மையாக இந்த குரல் சொல்கிறது என்றால், இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அச்சத்திலும் பல வகை, அதிலே இது ஒரு சிறப்பு வகை. என்னவென்றால், இந்த இறப்புக்கு பிறகு இந்த உடல் அது ஒருவேளை அழியா நரகத்திற்குள் சென்று விடுமோ என்கிற ஒரு அச்சம் இந்த அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர் வாழ்கின்ற முறைப்படி வாழ்கிறார், எல்லா உயிரிடம் இரக்கம் கொண்டிருக்கிறார். அந்த இரக்கத்தன்மையே அவரை விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அவரை அந்த விண்ணகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இருள் நிறைந்த அந்த நரக தன்மைக்குள் அது அழைத்து சென்று விடாது. எனவேதான் இங்கு நரகம் தொடர்பான எந்த ஒரு வகையான அச்சமும் இந்த அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் சேர்ந்த அந்த உலகு எந்த இருளிலும் ஒளி சுடரும் என்று ஒரு பாடல் வரி இருக்கிறதே, ஒளி என்றால் அது இருளை அகற்றும். அதை போன்றே அருள் உடைமை என்பது அந்த இருள் நிறைந்த நரகத்தையும் விளக்கும். எல்லா உயிரிடமும் அருள் கொண்டிருக்கிற, அன்பு கொண்டிருக்கிற ஒருவர் அந்த நரகத்தையும் வெல்வார். அவர் நெருப்பு போன்றவர், நெருப்புடா என்றெல்லாம் திரைப்பட வசனங்கள் வரலாம். தூய ஆவியார் நெருப்பு வடிவத்திலே அங்கு வருகிறார், ஆட்கொள்ளுகிறார். நெருப்பை அழுக்கு பற்றி கொள்ளாது, நெருப்பை கரையான் அரிக்காது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. இந்த அருளுடைமை கொண்டிருக்கிற ஒருவர் நெருப்பு போன்றவர். எனவே அந்த நெருப்பை ஒரு நரகம் ஆட்கொண்டு விட முடியாது, அந்த நரகத்தை இந்த நெருப்பு வெல்லும் என்று இந்த குரல் நெறி ஒரு சிறப்பு தன்மையை எடுத்தியும் போதாக நாம் பார்க்கிறோம். அருள் உடைமை, அருள் உடைமை. நீதிமொழிகள் 11:17 சொல்கிறது, இரக்கம் உடையோர் தமக்கு நன்மைகளை வரவழைத்துக் கொள்கிறார், இரக்கமற்றவரோ தமக்கே ஊறு விளைவித்துக் கொள்கிறார். ஆக இங்கு வேறு ஒருவர் நமக்கு ஊறு தீமை செய்ய வேண்டிய தேவையில்லை. எனக்கு துன்பங்கள் துயரங்கள் நெருகின்றனவென்றால், அவற்றிற்கு அடிப்படையான ஒரு காரணம் நான் இரக்கமற்ற தன்மை கொண்டிருப்பது. இரக்கம் உள்ளவருக்கு தீமையோ நரகத்துக்குரிய துன்பமோ இல்லை, அது தொடர்பான அச்சமும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இரக்கம் மற்றவர்க்கு இந்த துன்ப துயரங்கள் எல்லாம் மிக நெருங்கி இருக்கும் என்பது இறைமொழி தருகின்ற ஓர் எச்சரிக்கை. இந்த இறைமொழியையும் குரல் நெறியும் நம்முடைய உள்ளத்தில் பதித்துக் கொண்டு, அருள் உடைமை கொண்டவர்களாக வாழ்வதற்கு நாம் உறுதியேற்றுக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை இன்றைய குரலை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி.